வணக்கம், வெற்றடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு TNPSC குரூப் 2 மெயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது வெற்றிடையும் சேனலில் TNPSC ரிலேட்டடான கிளாஸஸ், ஃப்ரீ பேட்ச், அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். TNPSC குரூப் 2 மெயின்ஸ் ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்க, அதுக்கு TNPSC குரூப் 2 ரிசல்ட் வரணும் இல்லையா, அது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஆகஸ்ட் அப்படின்னு TNPSC நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் செகண்ட் வீக், அதாவது இந்த வாரம் அல்லது உங்களுக்கு லாஸ்ட் வீக், ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, அந்த ரிசல்ட் எப்போ வேணாலும் வரட்டும். யாரெல்லாம் இந்த மெயின்ஸுக்கு வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவ் 135 நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் 135 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது சிலருக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும், நான் 134 இருக்கேன், 133 இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது, ஓகேங்களா? சரி, இந்த ஃப்ரீ பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு TNPSC குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ அது PDFஓ அல்லது மெட்டீரியலாகவோ உங்களுக்கு அந்த PDF அப்படிங்கிறத கொடுத்துருவோம். எல்லா PDFமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். சிலபஸ் மட்டும் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. இப்போது உங்களுக்கு மெயின்ஸ், நிறைய பேருக்கு ஒரு புக்கு வாங்கி, வெளியே ஒரு புக்கு, அதர் சோர்ஸ் புக்கு வாங்கி நம்ம படிக்க முடியாது. ஸோ எல்லாருமே படிக்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸ் தான். அப்போது உங்களுக்கு TNPSC சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கக்கூடிய வேர் டு ஸ்டடி இன் ஸ்கூல் புக்ஸ், மெயின்ஸுக்கு எங்கே படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல் ஃப்ரீ பேடி ஒரு ஃப்ரீ PDFஓ நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு, ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு TNPSC என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ ஒரு ரூல்டு பேப்பர் இருக்கும், ஒரு புக்லெட் இருக்கும். அந்த புக்லெட்டில் நீங்கள் அந்த க்வெஸ்சன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு சிலபஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? டெஸ்ட்டு இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு நான் என்ன சொல்லிடுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸில் நோய்களை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வருதுன்னா அதுக்கான சோர்ஸும் சொல்லிடுவேன். நோய்கள் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சோர்ஸ் சொல்லிவிட்டு அதற்கான PDF அப்படிங்கிறதுமே நான் என்ன பண்ணிடுவேன், நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டு என்றைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டு எழுதி முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய அந்த PDFஐ ஃபோட்டோ எடுத்து, அதை சாரி அந்த நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா டெஸ்ட்டு, அதை ஃபோட்டோ எடுத்து PDFஐ கன்வெர்ட் பண்ணி நான் சொல்லக்கூடிய மெயில் அடிக்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்புனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வித்தின் 3-4 டேஸில் நான் அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகைன் சென்ட் பண்ணுவேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கும், நீங்கள் எப்படி பண்ணணும் இல்லை எது திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன் எது இருந்ததுன்னா நீங்கள் அதை திருத்திக்கலாம், ஓகேங்களா? அதன் பிறகு ஃப்ரீ நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு எதுக்குமே வேல்யூ இல்லாமல் போயிடுது, ஃப்ரீ தானே அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் போயிடுறீங்க. ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை தொடர்ந்து கன்யூ பண்ணுறதா, இல்லை பர்டிகுலர் மெம்பர்ஸை மட்டும் வச்சு தனியாக செப்பரேட்டாக நடத்துகிறதா அப்படிங்கிறத நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எது எழுதுறதாக இருந்தாலும் ரூல்டு நோட்டில் இப்போவே எழுதி பழகுங்க. உங்களுக்குன்னு ஒரு பேனாக இருக்கும். நான் TNPSC குரூப் 2க்கு என்ன பேனாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன்படி பார்த்து உங்களுக்கு என்ன பேனாவை நல்லா எழுத வருதோ அதை இப்போவே என்ன பண்ணிக்கணும், பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. குரூப் 2 ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த வாரமாக இருக்கட்டும், இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 நாள் தான் இருக்குது, 20 நாள் கூட இல்லை. அந்த 20 நாளுக்குள்ளே நமக்கு குரூப் 2 ரிசல்ட் வந்துடும். அதன் பிறகு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கலாம், ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இப்போ கொடுக்குறத யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். ஸோ சிலபஸ், ஃப்ரீ PDF, மெட்டீரியல், டெஸ்ட்டு, டெஸ்ட்டுக்கான அந்த உங்களுக்கு ஒரு புக்லெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ TNPSC இருந்து இருக்கக்கூடிய புக்லெட் அது நம்ம சேனல் சார்பாக கொடுத்துருவேன். ஃப்ரீ நோட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவேன். அப்பப்போ உங்களுக்கு இன்னும் இது வந்து நான் ஓவராலாக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஓவராலாக தான் சொல்லியிருக்கேன். இந்த சிலபஸை எப்படி அப்ளை, அவங்களுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த அடுத்த வீடியோ அடுத்த நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், அதன் பிறகு நீங்களே படிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளானு. இதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து எதையுமே யோசிக்காமல் மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இஓ எக்ஸாம் இதுக்கெல்லாம் படிக்கலாம். இஓ எக்ஸாமுக்கு நாளைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மெல்வம் மெல்வம் வெற்றடைவோம். நன்றி.